வெல்கம் டு சந்திரமாஸ். டெல்லி போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் எக்ஸாமுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சியில இருந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் இதுக்கு முந்தின வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்லேயுமே வந்து ஒரு சில கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள். இதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கண்ணாடி போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான், ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த இதுக்கு. அதனால இது போலீஸ் வேலை, நம்ம வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டு நிறைய பேர் வீடியோ கூட பார்க்காம இருந்திருக்கலாம். அதனால நீங்க வந்து இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, SSC.NIC.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதான் நீங்க கூகுள்ல வெறுமனே SSC.NIC.in அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே இந்த வெப்சைட் வந்துடும், அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இதுவரைக்கும் எஸ்எஸ்சியில ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த நம்பர் பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த கேப்சா கூட என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி டைரக்டா அப்ளை பண்ணலாம். இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா அப்ளை பண்றதை மட்டும் பாத்துக்கோங்க. இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நியூ யூசர், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நவ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுங்க. ஓகே, ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை இதுல வந்து என்டர் பண்ணுங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா வேற என்ன ஐடி கார்டு இருக்குதோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஐடியா இருக்கணும், அந்த ஐடியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடியோட நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. ஓகே, ஆதார் நம்பரும் ரெண்டு வாட்டி என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை வேற ஐடி கொடுக்குறீங்கன்னா அந்த ஐடியோட நம்பரை ரெண்டு வாட்டி என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு வாட்டி என்டர் பண்ணா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேம், ஸோ நேம் வந்து ரெண்டு வாட்டி கண்டிப்பா என்டர் பண்ணணும். உங்களோட 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்படியே என்டர் பண்ணுங்க. ஓகே, அதுல அப்படி இருக்குது, 12th அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்ல, 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குது அது அப்படியே இதுல வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. நியூ நேம் வந்து என்னவோ அதை வந்து இதுல என்டர் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்பா பேரை வந்து அப்படியே இதுல வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே, அதான் 10th மார்க் ஷீட்ல இருக்குது அப்படின்னா என்டர் பண்ணுங்க. அப்படின்னா வேற எதுவும் ஐடி கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்பா நேம் வந்து இதுல என்டர் பண்ணிட்டு இதுல வந்து ரிப்பீட் பண்ணணும். அம்மா நேம் வந்து என்டர் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்ததான் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே வந்து நீங்கள் இதில் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாமினேஷன் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, நீங்கள் எந்த போர்டில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் தமிழ்நாடுன்னு அடித்தாலே இந்த இடத்துல வந்துடும், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி. வேற எதுவும் போர்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த போர்டோட நேம் இருக்கும், அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து மறுபடியும் இதில் ரிப்பீட் பண்ணணும். ரோல் நம்பர், 10th மார்க் ஷீட்ல உங்களுக்கு என்ன ரோல் நம்பர் இருந்துச்சோ அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. எந்த இயர் பாஸ் ஆனீங்களோ அந்த இயரை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுங்க. என்ன ஜெண்டரோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி ஏதோ ஏதோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுல வந்து நீங்க ஹையஸ்ட் லெவல் நீங்க வந்து இது வரைக்கும் என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க, அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கிராஜுவேஷன் அப்படிங்கிறத கொடுக்கலாம், டிப்ளமோனா டிப்ளமோ அப்படிங்கிறத கொடுக்கலாம், 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா இதை கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி அப்படிங்கிற மாதிரி எதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து இதுல கொடுக்கணும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இங்க கொடுங்க, அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, அதை ரிப்பீட் பண்ணுங்க, எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இப்போ உங்களோட மெயிலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கும் பாஸ்வேர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதான் தான் இருக்கும், பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு மெயிலில் அதுக்கப்புறம் இப்போ காட்டுனுச்சுல அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயிலில் வந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு இந்த கோடை வந்து இதில் ரிப்பீட் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஓல்டு பாஸ்வேர்ட் கேட்கும். ஓல்டு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயிலில் அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ்ல வந்த பாஸ்வேர்டு தான். இப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து எந்த மாதிரி இருக்கணும், புது பாஸ்வேர்டு எப்படி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் டோட்டலாக 8 கேரக்டர் இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்மால் லெட்டரும் இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்பெஷல் கேரக்டர்னா அட் த ரேட் ஸ்லாஷ் அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும், டோட்டலாக 8 கேரக்டர் மினிமம் இருக்கணும். ஸோ அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க.
இப்ப மறுபடியும் லாகின் பண்ணணும். நீங்க வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப லாகின் பண்றப்போ மறுபடியும் அதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் இப்ப நீங்க புதுசா என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் இந்த கோடை இதுல வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இதுல என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஆல்ரெடி என்ட்ரு பண்ண டீட்டெயில் இருக்கும், அதுல கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜில் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓபிசி தான் யூஆர் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் கேட்குறீங்க, கொடுக்கலாம், கொடுக்குறனால ப்ராப்ளம் இல்லை, எஸ்சி எஸ்டி தான் யூஆர் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், ஓகே, உங்களுக்கு தான் அது வந்து பாதிக்க போகுது. அப்படினால நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியாக கொடுங்க, அந்த கேட்டகரிக்கு வந்து கட் ஆஃப் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அதனால நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை கொடுங்க, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நேஷனாலிட்டி, இந்தியன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்களுக்கு வந்து மச்சம் வெட்டுக்காயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, ஓகே. பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்க, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க, பின்கோட் வந்து இதில் செலக்ட் பண்ணுங்க. இந்த பர்மனன்ட் அட்ரஸும் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் அட்ரஸும் சேம் தானே அப்படின்னா அதில் வந்து எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க, ஓகே. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரு பண்ண இதில் வந்து காப்பி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுங்க, ஓகேவா. அடுத்ததாக ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறனால எடுத்து வச்சுக்கலாம், ஓகே. ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு அதுக்கப்புறம் மெயில் ஐடிக்கு ரெண்டுக்குமே வந்து ஓடிபி வந்திருக்கும், ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிட்டு இந்த கோடை வந்து இதில் ரிப்பீட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ இதில் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு முன்னால் பண்ணவங்க லாகின் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இதுதான் ஓப்பன் ஆயிருக்கு, ஓகே. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் இன் டெல்லி போலீஸ்ன்னு இருக்குல்ல அந்த இதில் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்த பேஜில் டைரக்டாக 15வது நம்பருக்கு வந்துருங்க, ஓகே. இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து என்ன ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தீங்களோ அதுதான் இருக்கும். ஸோ 15வது நம்பரில் வந்து உங்களோட கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ ஓபிசி கேண்டிடேட்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துருங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து ஃபிசிக்கல் போகிறப்ப சர்டிஃபிகேட் கொண்டு போனால் போதும், அதனால் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விடோவா அப்படின்னா டிவோர்ஸ் டிவோர்ஸ்ட் அப்படின்னா ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமனாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதனால கேட்குறாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஓகே. அடுத்ததாக நீங்கள் வந்து டெல்லி போலீஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ்லேயே வந்து இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுங்க. நீங்கள் நேஷனல் லெவல்லையோ அதாவது ஸ்டேட் லெவலுக்கு மேலே ஸ்போர்ட்ஸில் எதுலையாச்சும் நீங்கள் இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த 3 வருஷத்துக்குள்ளே சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு என்ன கேமில் இருந்தீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் இல்லாத கேமுக்கு வந்து இந்த இது வந்து சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வந்து நோ கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுமே நோ கொடுத்துருங்க, ஏன்னா இதுக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும் உண்டு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கான லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மறுபடியும் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணணும், நீங்கள் எஸ்ஆர் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா சதர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே வரும். இதில் நீங்கள் 3 சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலே தான் இருக்கும், ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கான ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே வந்து டெல்லியில் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டரில் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா செகண்டில் இருக்கலாம், தேர்டில் இருக்கலாம். எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு டீட்டெயிலை கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தா கீழே வாங்க, உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஏஜ் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும், அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இல்லாமல் வேற எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2/1/97 1/1/2004 இல்லாமல் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேட்டை விட முன்னாலே நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, 25 வயசை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா மற்ற கேண்டிடேட் வந்து இதுக்கு எஸ் கொடுக்கணும், ஓகே. ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டு எந்த எந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து இதில் சூஸ் பண்ணணும். இப்போ ஓபிசி அப்படின்னா ஓபிசி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்தந்த இதில் வரும், ஓகே. இதில் யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இடத்துல எதுவுமே வராது, அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியாது, ஓகே. அதுலேயுமே வந்து இந்த பிடபிள்யூடி அதுக்கப்புறம் இந்த விடோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க இதில் எஸ் கொடுத்துக்கலாம்.
அடுத்ததான் என்சிசி சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு என்ன சர்டிபிகேட் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நோ கொடுங்க. ஏன்னா என்சிசி சர்டிபிகேட்டுக்கு இதுல போனஸ் மார்க் இருக்குது, நீங்க இங்க சூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்கும். இங்க சூஸ் பண்ணாம விட்டு கடைசியில பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தா டைப்பிங் டெஸ்ட் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்கணும் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. டைப்பிங் சர்டிபிகேட்லாம் தேவையில்லை, டெஸ்ட்டுக்கான லாங்குவேஜ் மட்டும் தான் கேட்கறாங்க. அடுத்ததா இந்த ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டியில படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நான் முந்தின வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டிகிரி முடிச்சாலே எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையாது, இந்த யூனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க். ஓகே, ஸோ கண்டிப்பா நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் இதுல இருந்திருக்க மாட்டீங்க, அதனால நோ கொடுத்துருங்க. அடுத்ததா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க இப்போதைக்கு உங்ககிட்ட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணது என்னவோ அதை கொடுங்க. டுவெல்த் முடிச்சிட்டேன் அப்படின்னா காலேஜ் முடிச்சிட்டேன் அப்படிங்கறது வந்து கொடுக்கணும். ஓகே, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க டுவெல்த்து தான் கொடுக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ நீங்க காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா என்னது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க டுவெல்த்தா அப்படி இல்லைன்னா ஈக்குவலன் டு டுவெல்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாமுக்கு தேவையானது. ஸோ டுவெல்த்து முடிச்சவங்க டுவெல்த்து கொடுங்க, டிப்ளமோ முடிச்சவங்க ஈக்குவலன் டு டுவெல்த் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. ஓகே, ஸோ டுவெல்த்து முடிச்சிருந்தா டுவெல்த்து கொடுத்துருங்க. அடுத்ததான் நீங்க டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, அதாவது டுவெல்த் அப்படின்னா டிப்ளமோ வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறத கொடுங்க. எந்த இயர் பாஸ் ஆனீங்க அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. போர்டில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற, அதாவது ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன போர்டு அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு போர்டா ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. அப்படிலாம் வேற போர்டில் இருந்தால் உங்களோட மார்க் ஷீட்ல என்ன போர்டு இருக்குதோ அதை வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ரோல் நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. டுவெல்த்தில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுங்க. சிஜிபிஏ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததான் இந்த இதுல நோ எஸ் என்ன கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நோ கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்த உங்களோட அட்ரஸ் இருக்கும், கீழே வந்தீங்கன்னா போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப போட்டோல வந்து டேட் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, டேட் நேம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டோக்காக நிறைய பேரோட அப்ளிகேஷன் வந்து இது வரைக்கும் எஸ்எஸ்சில இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ போட்டோ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்திருந்தா ஓகே. ஓகேவா, ரெண்டு காதும் தெளிவா தெரியணும், கண்ணாடி போட்டிருக்க கூடாது, ஃபேஸ் தெளிவா தெரியணும், மூஞ்சியை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்காம கொஞ்சம் செஸ்ட் வரைக்கும் இருக்கணும், இந்த பாக்ஸ் ஃபுல்லா வந்து இந்த போட்டோ வந்திருக்கணும், இந்த மாதிரி வந்திருந்தா அக்செப்ட் பண்ணுவாங்க. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸா மூஞ்சி மட்டும் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, தொப்பி போட்டிருக்க கூடாது, இந்த மாதிரி பிளர்ராகவும் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரிலாம் பிளர்ரா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தலைகளா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி டார்க்கா இருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்க கூடாது, அது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸா இருந்தாலுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லா வராம குட்டியா ஒரு இடத்துல மட்டும் வந்திருக்க கூடாது, இந்த மாதிரி செல்ஃபி எடுத்தும் போடக்கூடாது, இந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா இப்போ போட்டோ வந்து 20 KB ல இருந்து 50 KB இருக்கணும், 3.5 x 4.5 விட்த் ஹைட்ல இருக்கணும். ஓகே, சென்டிமீட்டர்ல இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து 10 KB ல இருந்து 20 KB இருக்கணும், JPG அப்படின்னா JPG ஃபார்மேட்ல தான். இதுக்குமே வந்து 4 x 2 cm விட் அண்ட் ஹைட் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்க வந்து போட்டோவையும் சைனையும் இவங்க அப்லோட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதுல எஸ் கொடுங்க. ஓகே, அதான் இந்த போட்டோ வந்து 17 February 2022 அப்புறம் எடுத்ததா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முந்தின போட்டோனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அவங்களோட ஃபேஸ்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ரீசெண்டா எடுத்த போட்டோவை அப்லோட் பண்ணுங்க, டேட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்க டேட் போட்டாலுமே 17 February அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டை போட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா அதுக்கு முன்னால இருக்க டேட்டை போட்டா நீங்களே வந்து இது பழைய போட்டோன்னு சொல்ற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்தது ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த கேப்சா கூட அங்கே என்டர் பண்ணுங்க, என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுங்க. ஸோ ப்ரிவியூவில் நீங்க இது வரைக்கும் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்திருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எரர் இருந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிலாம் நீங்கள் இதுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மறுபடியும் ரீ அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஒரு 2 நிமிஷம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆர் மாடிஃபை கொடுங்க, இல்ல கரெக்டா தான் இருக்குது அப்படின்னா சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ரிசீவ்ட், கண்டென்ட் நாட் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். எல்லாருக்குமே கண்டென்ட் நாட் வெரிஃபைட் தான் வரும், இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இது ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி நான் முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலாட்டியும் பிரச்சனை இல்லை, இதுல நீங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் பே பண்ற ஆப்ஷன் கேட்கும். ஓகே, இப்போ நீங்க பேமெண்ட் இப்போவே பண்றீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு ஆன்லைன்ல பே பண்ணுங்க. ஓகே, ஆன்லைன் அப்படிங்க சூஸ் பண்ணுங்க, சப்மிட் கொடுத்துட்டு ஆன்லைன்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படி இல்லைன்னா யூபிஐ மூலமா பே பண்ணிக்கலாம். ஸோ எந்த மோட்ல பே பண்ண போறீங்க அப்படிங்க சூஸ் பண்ணிட்டு அந்த மோட்ல பே பண்ணிருங்க.
ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகே, இதுல ஃபீஸ் யாருக்கெல்லாம் கிடையாது அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்க பே பண்ண உடனே லாக் அவுட் ஆயிரும், மறுபடியும் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். ஸோ லாகின் பண்ணிட்டு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணா பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே இப்படி தான் வரும். ஓகே, பேமெண்ட் மட்டும்தான் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுமே ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வரலாம், ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் கூட வரலாம். மற்ற எல்லாமே இந்த மாதிரி தான் வரும், கண்டென்ட் நாட் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் முந்தின வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சிலபஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஓரளவு அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.